हेलो हाय, कैसे बन साउंड के लंग के क्लियर है का? साउंड के वीडियो क्लियर का पड़मा यार इरुकिंगे मैसेज பண்ணுங்க. फरोक फरोक, आई डोंट नो मलयालम यार. आई जस्ट आई कांट रीड. आई कैन अंडरस्टैंड बट आई कांट रीड मलयालम. यू प्लीज टाइप इन इंग्लिश. ओके K7. ஓகே, கிளியர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலர் பென்சில் டிராயிங்கு. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் கலர் பென்சிலில் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக இதுதான் ஃபோட்டோ. ஓகே, ரீகனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஹாய் ஃபரூக். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஃபேஸ் அப்படியே ஆரம்பிச்சு. இஸ் அ வெங்கடேஷ், இஸ் அ தெலுங்கு ஆக்டர் யார், தெலுங்கு ஆக்டர், ஃபேமஸ் ஆக்டர், தமிழ் அசுரன், தனுஷ் மூவி இஸ் ரீமேக்கிங். ஸோ தட்ஸ் இட். அர்னால்டு சைமன், ஹாய் ஹாய் அர்னால்டு. அர்னால்டு சைமன் எங்கேருந்து புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன். அர்னால்டு சைமன், ஓகே. நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபைவ் இதில் வந்து ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேசிக் பென்சில்ஸ் தான். நான் வந்து எக்ஸ்பென்சிவ் பென்சில்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே தான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நார்மல் பென்சில்ஸ்லேயே நல்லா ஷேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே கேட்டது, எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணதும், அவங்க ஒர்க் இது ஒர்க்கிங் ஸ்டேஜ் எல்லாமே பார்க்கும்போது பேசிக் பிகினராக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டட் ஹார்ட். ஹாய் திவ்யாஸ் பெஸ்ட் ஸ்டார்ட். ஹாய் தெலுங்கு மூவி பட் ஈஸ் ஆக்டட் இன் ஈஸ் அ ஃபேமஸ் பர்சன் ஆல் ஃபேமஸ் பர்சன் ஆல்சோ. ஸோ டோன்ட் சீ தி பிக்சர். ஸோ ஒரிஜினல் பிக்சர், ஐ எம் ட்ராயிங் திஸ் பிக்சர். அது வந்து அசுரன் சொல்லிட்டு தமிழில் தனுஷ் நடித்த ஒரு படம். அது வந்து ஒரு திருப்பி ரீமேக் பண்ணி ஹிட் ஆனதுனால அங்கே தெலுங்குல பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா அதோட கெட்டப் தான். அர்னால்ட் சைமன் சென்னை, ஓகே. இந்த பிக்சர் அதோட கெட்டப் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கெட்டப்பு. ஸோ அதனால் வியூ அந்த மாதிரி இருக்கும். ஐஸ் பார்த்தீங்கன்னா நான் அது உள்ள ப்ரௌன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஷேடிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸாக தான் பண்ணணும். ஸோ எனக்கு திருப்பி மெசேஜஸ் அண்ட் கால்ஸு இது மாதிரி எனக்கு ஷேடிங் கரெக்டாக வரல, ப்ராப்பராக வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயர் ஆட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லேயரிங் கரெக்டாக வராது, ப்ராப்பராகவும் பண்ண முடியாது. ஸோ நான் அதுதான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ லேயர் பை லேயர் ஆட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நார்மல் கலர் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் ஸ்கெட்ச் புக் தான். ஒன்று பெருசு சாய்ஸ் ஃப்ரீ பிலி. விச் கலர் பென்சில் யூ ஆர் யூஸிங் லைவ் லுக் லைக் விக்ரம். யா விக்ரம் அது தினேஷ். ஹாய் தினேஷ். சாய் ஸ்ரீ, இது வந்து நார்மல் பேசிக் கலர் பென்சில் தான், ஒன்றும் எக்ஸ்பென்சிவ்ஸ்கெல்லாம் கிடையாது. டாம்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் காஸ்டல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கு பண்ண போகிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்கலனா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கலர் பென்சிலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கின் டோன் எப்படி பண்ணுறதுன்னே ஒரு வீடியோ தனியாக போட்டுட்டு திருப்பியும் நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு சமந்தாவோட பிக்சர் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாய் ஸ்ரீ புதுசாக வர்றீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஊர் நீங்கள், எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்கள். ஸோ நம்ம எங்கெங்கேருந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு இதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அர்னால்ட் சைமன், அர்னால் சைமன் சென்னை. தினேஷும் சென்னை தான் மேலே. ஓ சாய் ஸ்ரீ யூ ஆல்சோ சென்னை, ஓகே. ஸோ இது கலர் பென்சில் பார்த்தீங்கன்னா டாம்ஸ் அண்டு ஃபேபர் கேஸ்டல் பென்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள ஐயில் பீப்புளோட இது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும்.
ஸோ அதனால் பிளாக் லைட்டை பண்ணிவிட்டு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஐ தனியாக நம்ம ஒரு வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸோ நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாமே வந்து பேசிக் கலர் பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருமே கேட்குறது அதுதான், ஏன்னா எல்லாருமே ஒரு பிகினராக இருக்கோம் சாரி, அதனால் எங்களுக்கும் வீடியோஸ் பேசிக் மெட்டீரியல்ஸை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஹாய் தினேஷ். ஸோ அதனால் பேசிக் மெட்டீரியல்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இது தான். கீழே கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸோடு நம்ம டைரெக்டாக ரொம்ப சின்ன, நான் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றக்காக நம்ம லைவ்லேயே இந்த பிக்சர் ஃபுல்லாக முடிக்க போகிறோம், ஒரு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு முடிச்சிடலாம். ஸோ அதனால் ஸ்மால் சைஸில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அவர் யூ ஃபைன் தினேஷ்? ஸ்மால் சைஸை நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பிக் சைஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா டைம் எடுக்கும் ரொம்ப, ஸோ அதனால் வந்து நான் ஸ்மால் சைஸை ட்ரா பண்ணியிருக்கேன். ஐஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் லைட் ப்ரௌன், திருப்பி இப்போ பிளாக்ல ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் வந்து ஐபோல கரெக்டாக அந்த எட்ஜஸ் மட்டும் பண்ணிவிட்டு உள்ள பீப்புளோட ரவுண்டும் அதே தான், ஃபுல் பிளாக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா எல்லோ கிடையாது, ப்ரௌனு. இந்த டோன்லேயும் நம்ம லைட்டை ஆட் பண்ணி விடலாம் ப்ரௌன் மாதிரி. உங்களுக்கு லைவில் எப்படி தெரியுதுன்னு தெரில உங்களோட வியூ கேமராவில். ஸோ ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு ப்ரௌன் கலர் தான். ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ராம்பு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் ப்ரௌன் கலர்லேயும் வந்து ஷேட் பண்ண, இந்த டிப்போட டிப் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் ஷேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ டோன் மாதிரி கிடைக்கும். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்கிளாரான்னு சொல்லுவாங்க ஐயில், அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹைலைட்ஸ்க்கும் கீழே இருக்கிற போர்ஷன் மேலே அண்ணாந்து பார்க்குறதுனால அவரோட ஐஸ் வந்து நல்லா மேலே வந்து உள்ளே இருக்க போர்ஷன் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதுதான் அதுதான் ஷேட் பண்ணுறோம். இது ஸ்கெட்ச் புக் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கெட்ச் புக் தான், இது ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஒரு 130 அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் புக் தான் நார்மலாக. இது ஸ்டேஷ்னரிலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்கெட்ச் புக்ஸு. ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதோட வித்தியாசம், ஏன்னா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டார்க் போர்ஷனுக்கு டார்க் லைன். ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் எடுத்தது தான். நீங்கள் இது வந்து ஸ்கெட்சிங்கும் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸ்கெட்சிங்க்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஸ்கெட்சிங்ஸ்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடில் போட்டிருக்கோம், ஒரு 4-5 மெத்தட்ஸில் போட்டிருப்போம். ஸோ ஃப்ரீ ஹேண்டு, மெஷர்மெண்ட்டு, கிரிட் மெத்தடு. கிரிட் மெத்தட்லாம் ரொம்ப ஓல்டில் முன்னே பண்ணி காமிச்சது தான். அதுக்கப்புறம் ஹை கேசவன், கிரிட் மெத்தட் வந்து முன்னே பண்ணி காமிச்சது தான், ஒரு பீம் வச்சு பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபோட்டோஸில் அதை வச்சு பண்ணி காட்டல. அந்த லாஸ்ட் டைப் ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருந்தோம் லாக்டவுன் டைமில். ஸோ நான் லாக்டவுன் டைமுக்கு அப்புறம் தான் இதை திருப்பியும் இதுக்கு ஒரு டைம் கிடச்சி திருப்பியும் ஒரு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் இயர்லாம் நிறையா வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் எல்லாமே ஆக்டர்ஸ் வீடியோஸ் தான் அதிகமாக ஃபுல்லாக பண்ணியிருப்போம். ஸோ இது ப்ரௌன் ஷேடில் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதில் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு ஜூம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஜூம் பண்ணும்போது நமக்கு தெரியும் அதோடய கிளாரிட்டி. ஃபோன் இருந்தனா ஃபோனில் பண்ணலாம் நீங்கள், இல்லைனா லேப் இருந்தோன்னா லேப் இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் ஃபஸ்ட்டில் அங்கே இருந்துச்சு, லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஃபஸ்ட் நமக்கு அதோட டார்க் ஷேட்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைட் போவேன். எப்படி வேணால் போகலாம், லைட்லேருந்து டார்க்கும் போகலாம், லைட்லேருந்து டார்க்கும் போகலாம், டார்க்லேருந்து லைட்டும் வரலாம். ஆனால் டார்க்லேருந்து லைட் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக மிக்சிங் இதாக இருக்கும், அது ஒரு சில இடத்துல கரெக்டாக பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் லைட்லேருந்தே போய்க்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நான் இது ஒரு டோனில் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் இது கலர்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நான் போட்டிருக்கேன், அதுவும் லைவ் வீடியோவில் தான் பண்ணியிருந்தோம். நோஸு இந்த மாதிரி இதெல்லாம் இது மெத்தடு யூஸ் பண்ணிங்க, எந்த மெத்தட் கிரிட் மெத்தட் பண்ணலாம். சுகன்யா விஎஸ் ஹாய், எஸ்கேஆர்ஸ் ஹாய்,
நான் ஆல்ரெடி தினேஷ் சொல்லியிருக்கேன், நிறைய மெத்தட் எல்லா மெத்தட்லேயுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் தான் சொல்லிட்டுனே நேற்று ஒரு ஒரு ஒன் டே பிஃபோர் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 மினிட் 10 to 15 மினிட்ஸ் ஸ்கெட்சு ஃப்ரீ ஹேண்டாக ஒரு டைம் இல்லாதனால ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அது அதே மாதிரி தான் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணதான், ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம் இது, ஏன்னா டைம் எடுக்கும். மெஷர்மெண்ட்னா மொபைல் மெஷர்மெண்ட் இப்படி எடுத்து பண்ணலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்டாக அப்டேட் பண்ணுறது, நிறைய ஃப்ரீ ஹேண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் பெர்ஃபெக்ஷன் வேணும்னா நம்ம வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் வாட்டர் கலர் பெயிண்டிங், நான் எந்த பெயிண்டிங்குமே நான் வந்து கிரிட் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லாகவே அப்படியே பண்ணிவிடுவேன். சில ஒர்க்ஸுக்கும் நான் என்னோட நம்மளுடைய லைவ் வீடியோஸு சில இதில் நான் பண்ணியிருப்பேன், கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் தான். அஸ்வின், இது வந்து வெங்கடேஷ், இது வந்து வெங்கடேஷ் தெலுங்கு ஆக்டர், உங்களுக்கு மூவி வந்தால் தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா எல்லோ கிடையாது, நான் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுறேன். திருப்பி அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லோ மாதிரி தான் தெரியும், ஆனால் இது எல்லோ கலர் கிடையாது, ப்ரௌன் கலரு. நான் மொபைல் இங்கே வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது அப்படியே பார்த்துப்போம். ரொம்ப இங்கே வந்துச்சுன்னா கேமராவில் ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும், ஸோ அதனால தள்ளி வச்சுருக்கேன். ஸோ எல்லோ கிடையாது, ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுறேன். அர்னால்ட் சைமன், ஹாய் ஹாய் ஹாய்ன்னு திருப்பி திருப்பி ஹாய் தான் போட்டுட்ருக்கீங்க, வேறு எதுவும் மெசேஜ் எதுவும் இல்லையா அவங்கள்ட்ட? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐக்கு மேலே இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஐலாசஸ்க்கு கீழே அந்த நல்லா த மேலே அண்ணாந்து பார்க்குறதுனால ஐஸ் ஃபுல்லாகவே டாப் மேலே வியூவில் இருக்குது, அதனால் அதோட ஐக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ப்ரௌனிஷாகவும் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி அது பேக்ரவுண்ட் கலர் ஒரு எல்லோஷாக இருக்குது, அதுக்கு தான் நான் ப்ரௌன் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இது ஆக்சுவலாக எல்லோ கிடையாது, திருப்பியும் அதான் ப்ரௌன் ப்ரௌன் கலரு. இப்போ டார்க் ப்ரௌன் எடுத்துக்கலாம், நல்லா டார்க்காகவே ஆட் பண்ணி விட்டுருங்க. இது பென்சில் ஷேடிங் பண்ணும்போது ரொம்ப பொறுமை அவசியம். இன்னொன்று என்னென்னா லேயர் பை லேயர் ஆட் பண்ணும், நம்ம பண்ணுறது நீங்கள் பண்ணுறது தப்பு அதுதான். எனக்கு நிறையா ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க, நானும் செக் பண்ணுறேன், பட் அதில் சில சில பேர்த்துக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுக்க நிறைய ரிப்ளை பண்ண எதிர்பார்க்குறாங்க, என்னால் அதுக்கு ரிப்ளை அதிகமாக கொடுக்க முடியறதில்ல, ஸோ ஒர்க் ப்ராப்ளம் அதனால தான். ஹாய் ட்ரைட் கலர் பென்சிலாக வருங்க, ஃபேபர் கேஸ்டல் பென்சிலில் தாராளமாக பண்ணலாம், நான் அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தனுஷ் வீடியோவும் அதில் தான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, இருங்க நான் காட்டுறேன் இல்லைனா. சரி, இது நேம் என்ன போட்டிருக்கு பாருங்கள், ஃபேபர் கேஸ்டல் தான், நார்மல் 200 ருபீஸ் பென்சில் பென்சில் தான், நாட் எக்ஸ்பென்சிவ் பென்சில் நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த லைவ் முடிக்கும்போது இந்த பிக்சர் முடிக்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்ல சரி எப்படி பண்ணியிருக்கோன்ட்டு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு, பண்ணிட்டோம், இது வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் எல்லாம் இதில் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ தான் நிறைய பென்சில்ஸ் வருது, எல்லாம் நிறைய கேட்குறாங்க, பண்ணுறோம். பட் ஆனால் வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு தேவை கண்டிப்பாக, இந்த மாதிரி பென்சில்ஸ் கண்டிப்பாக தேவை, ஏன்னா பிகினர்ஸ்க்கு. குட் ஈவினிங் குமார், வாட் கலர் பென்சில்ஸ் ஆர் யூஸிங்? எஸ் சார், ஃபேபர் காஸ்டல் அண்ட் டாம்ஸ் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சார், நார்மல் பென்சில் தான், நார்மல் பென்சில்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்னரில் ப்ரௌனிஷாக இருக்குது, அதே மாதிரி அந்த டாட் டாட்டடாக இருக்குது. நமக்கு வந்து அதேமாதிரி வேணும்னா பென்சில் எப்போவுமே வந்து ஷார்ப் பண்ணியிருக்கணும், எப்போவுமே டிப்பு வந்து. நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா பென்சில் வந்து ஷார்ப் பண்ணாமே பண்ணுவாங்க, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதே தான் தப்பு பண்ணுறது அதே தான். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், ஃபுல் டிப்பு வந்து எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து அந்த பேப்பரோட டெக்ஸ்சரில் கரெக்டாக ஈவனாக ஸ்மூத்தாக ஷேட் ஆகும். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணவும் கூடாது, லேயர் பை லேயர் தான் ஆட் பண்ணும். அதுக்கு தான் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன், ஸோ நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். சென்ட் ஃபோட்டோஸா? ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க, இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா குமார் அண்டர் ஸ்கோர் பென்சில் ஆர்ட் அனுப்புங்க. பட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே நான் பிஸியாக தான் போயிட்டுருக்கு, நானே அதனால தான் இந்த லைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவும் இப்போ இடையில பண்ண முடியல, வீடியோஸும் அதுவும் ஜாஸ்தி பண்ண முடியறதில்ல. எனக்கு மெசேஜஸ் அண்ட் ஃபோனே பண்ணிடுறாங்க. மேலே ஒரு அஸ்வின் ஒரு பையன் பண்ணுவான், குட் ஈவினிங் போட்டிருக்கான், அவன் ஃபோனே பண்ணிடுறான், லைவ் இருக்கா லைவ் இருக்கான்னு டெய்லியும் கூப்பிட்டுறான். பரவாயில்ல, உங்களை இந்த மாதிரி இருக்கிறனால தான் எனக்கும் ஒரு பூஸ்டாக அந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக பண்ண முடியுது. ஹாய் விஜய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஸ்டப் பண்ணுறதுனால எனக்கும் பண்ணணுன்ற ஒரு ஆபம் வருது, அதனால் அதில் வந்துடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஆக்சுவலாக முன்னே முடிவு பண்ணால் தான் ஒரு இந்த லாக்டவுன் முடிஞ்சுனே ஸ்டாப் பண்ணிவிட்டு டைம்லாப்ஸ் வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் கொடுத்த ஆதரவில் திருப்பியும் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஹைலைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெளிச்சம் பட்டு ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வெளிச்சம் பட்டிருக்க அந்த ஒயிட் ஏரியா நம்ம தனியாக ஃபினிஷ் பண்ணாமல் எதுவும் கலர்ஸ் பண்ணாமல் விட்டுடலாம். ஸோ எங்கே ஹைலைட்டாக இருக்கோ அந்த ஹைலைட்லாம் விட்டுட்டு கலர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் பிக்சர் வந்து 3D லுக்கில் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒயிட் ஏரியா நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ கீழே இருக்கிற அந்த ஹேர் ஏரியா பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். ஹேர்க்கெலாம் நான் ஏற்கனவே நான் எப்படி பண்ணலான்ட்டு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் தனியாகவே பண்ணியிருக்கனால அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஹேர்க்கு வந்து க்ரீன், ப்ளூ, ப்ரௌன் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி தான் ஒரு ட்ராயிங் பண்ணுவேன் எப்போ பண்ணாலும். ஏன்னா பிளாக் இருக்குது அப்படின்றக்கா டைரெக்டாக நான் எடுத்து பிளாக்கை நான் அப்ளை பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, ப்ளூவும் கொடுக்கலாம். ப்ளூ அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ப்ரௌன் பிளாக் டோன் கிடைக்கும். ஸோ அதுவும் பண்ணலாம். சரி, இல்லை லைவ் வீடியோஸ் வந்து எனக்கு எனக்கு பண்ணணும் தான் ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதே வீடியோஸ் வந்து நான் எடிட் பண்ணணும். இப்போ லைவ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ட்ராயிங் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ண எனக்கு டைம் ஆகும். ஸோ எனக்கு லைவ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. வரோம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் உங்கள்கிட்ட பேசிவிட்டு என்னவோ அதை ஷேர் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிடுறோம். எனக்கு டைம் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா 8 to 9 கிளாஸ் போவேன், அதுக்கப்புறம் திருப்பி கிளாஸ் இருக்குது, ஈவினிங் 3 to 5 கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் வேறு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த டைம் பிரச்சனை ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. பணம் தான் ஆசை, பண்ணலாம் கண்டிப்பாக. அஸ்வினா மாஸ்டர் ப்ரோ, அடிக்கடி கலர் பென்சில் ரியாலிஸ்டிக் போட்டு ட்ராயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுங்க ப்ரோ. பண்ணலாம் பரணி, பரணி ஆர்ட்ஸ், பரணி ஆர்ட்ஸ் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரணி ஏற்கனவே வந்திருக்கீங்களா? அதான் சொல்லிட்டேனே நான், எனக்கு வீடியோஸ் வந்து டெய்லியும் அதான் நான் டைம் ஆயிடுது. முன்னெல்லாம் பண்ணுவோம் தான் ஆசை, பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஸோ பென்சில் ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் ரியாலிஸ்டிக் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம ஷேட் பண்ணி ஆகணும். 1 by 1, 1 by 1, லேயர் பை லேயர் தான் ஆட் பண்ணணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்கின் டோன்ஸ் ரியாலிஸ்டிக் வராது. நான் தான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அந்த கலரை வந்து திருப்பி திருப்பி ஆட் பண்ணணும். லேயர் பை லேயரில் திருப்பி திருப்பி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட டோன் வந்து வெளியில் வரும் க்ளீனாக. ஸோ வந்து கலர் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்மச் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ ஸ்மச் பண்ணவும் கூடாது, கலரை வந்து ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. பென்சில் லேயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லேயர் பை லேயர் தான் ஆட் பண்ணணும், பொறுமையாக ஆட் பண்ணணும். அது வந்து நிறைய பேர் அதுதான் போட்டு அப்படியே தீட்டி விட்டுறீங்க. வால்யூம் ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்கள் ப்ரோ. வால்யூம் கம்மியாக இருக்கா? இல்லை நான் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்குறீங்களா இதில் கேட்குறீங்களா? ஹாய் கலா, இன்றைக்கி அசுரன் ட்ராயிங் அப்லோட் பண்ணேன். அஸ்வின் யார் அது? அஸ்வின் ஆப்டா ரவி. ஹாய் ரவி, ஹாய் கால்ஜி. வால்யூம் ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்கள் ப்ரோ. பரணி வாய்ஸ் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாராவது கம்மியாக இருக்குன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஏதாவது அல்டர்னேட் பண்ணுறேன். வால்யூம் ப்ளீஸ் ரைஸ் பண்ணுங்கள். ஹலோ, மற்றவங்களும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள், வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்ச். வில் திஸ் வீடியோ பி அவைலபிள் ஆஃப்டர் லைவ் இன் யூடியூப்? யா வரும், லைவ் வரும். வால்யூம் ஓகே கிளியரா? எஸ் ஆக்சுவலி ஐ எம் யூசிங் ஹெட்ஃபோன். நோ சவுண்ட் இஸ் ஓகே. ஓகே ஓகே, சவுண்ட் இஸ் ஓகே. அவர் தெரியல, அவர் மொபைலில் ஒருவேளை ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாமே இருக்கலாம். நான் ரொம்ப சவுண்டாக பேசினாலும் உங்களுக்கு ரொம்ப இதாக தான் பார்த்தீங்கன்னா. இப்போ ஸ்கின் டோன் கொஞ்சம் ஆரஞ்ச் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ ஆரஞ்ச் யூஸ் பண்ணும்போது அந்த டோன் உள்ளே இருக்கிற கலர்ஸ் கொஞ்சம் மாறும். ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணலாம், கூட ரெட்டும். அந்த கார்னர் மட்டும் நான் சொல்கிறது இப்போ லேபிளே ஆட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுது பாருங்கள் அதோட டிஃப்ரென்ஷியேட்டு. ஸோ நார்மலாக பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் இது தான் வித்தியாசம், நான் அதை தான் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த இது இதே டோனை நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் பக்காவே எடுக்க முடியும். எம்கே ஹார்ட்ஸ் தமிழ், ஹாய் ப்ரோ. கேசவன் சவுண்ட் ஓகே. பர்னி வால்யூம் ரைஸ் பண்ணுங்கள் ப்ரோ. வால்யூம் திருப்பி திருப்பி பர்னி அதே தான் சொல்கிறீங்க. பர்னி நீங்கள் உங்கள் மொபைல் செக் பண்ணுங்கள், இல்லை எல்லாத்துக்கும் கிளியராக தான் இருக்காமா? ஸோ நீங்கள் மொபைல் செக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன ஏதாவது நான் என் சைடில் பார்க்கலாம். ஸோ பரணி எங்கேருந்து நீங்கள் கேட்டேன், இன்னும் பதிலே வரல உங்கள்கிட்ட. சொல்லுங்கள் எந்த ஊர், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இருக்கே நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே தான் மேலே அந்த அதோடய டோன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ரெட்டு அந்த ஷேடில் தான் இருக்கானா, பட் அதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் தான். நான் திருப்பியும் அதே தான் சொன்னேன், திருப்பியும் அதே கலர்ஸை திருப்பி திருப்பி நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு கலர் கிடைக்கும். கீழே ஐஸ்க்கு கீழே கொஞ்சம் லைட் கலர் இந்த மாதிரி ப்ரௌன், அதுவும் ப்ரௌன் தான். மிஸ்டேக். ஓகே ஓகே, பரவாயில்ல பர்னி, இதெல்லாம் லைவில் கொஞ்சம் நடக்க தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருப்பீங்க. ஓகே பரவாயில்ல பர்னி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரௌன் அதே தான், ப்ரௌன் கலர் கொஞ்சம் ஒயிட் ஹைலைட் விட்டுக்கணும் இந்த இடத்துல. ஸோ ஐக்கு கீழே ஸ்க்ளாராக விடாததுக்கும் அதுவும் ஐபால் பீப்புள் எல்லாமே அந்த கொஞ்சம் கேப் விட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஐயோட ரிஃப்ளெக்ஷன். ஜாய் ஜாஸ், ஹாய் ஜஸ்மீர், சூப்பராக. தமிழ் சேனல் அந்த சின்ன பையன் தான், அவனும் வச்சுருக்கான் விஜய் ஆர்ட் ஒர்க்கு. அப்புறம் வேறு யார், கலர்ஸ் வேர்ல்டு, வேற எஸ்எம் எஸ்எம்கேன்னு நினைக்கிறான், அவனும் வச்சுருக்கான் சேனல். ஸோ எல்லோரும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஐ எம் மதுரையா, ஓகே. எல்லோரும் எல்லாத்தோட இதுவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்லவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லி தான் பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண. ஹாய் கஸ், கௌதம் கௌதம் இஸ் அவனும் சாரி தம்பி தம்பி தான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு பசங்க எல்லோரும் சேனல் இருக்குது, அவங்களையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் லைவ் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. லைவ் வீடியோஸ் நான் ஒரு தடவை போயிருந்தேன், பட் இப்போது லைவில் இருக்காருன்னு தெரியல, சாரி. நான் அதுக்கப்புறம் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் பிஸினால லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக அஸ்வினர். நானும் சின்ன பிரியங்காவா, சின்ன பையன்தான் சொல்கிறீங்களா, பையன் பிரியங்காவா. ஓகே ப்ரோ, மதுரையா பரணி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கௌதம் அண்ட் ஜஸ்மீர் பேசவே முடியல, குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்க? விஜயும் அதே தான், நான் மறந்துட்டேன், விஜயும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ ப்ரௌன் இங்கே ஆட் பண்ணுறோம் அதே தான் திருப்பியும், ஏன்னா அதோட ஸ்கின் டோன் இருக்கிறது வந்து இருக்கிறதுனால லேயர் பை லேயர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத் கிடைக்கும். திருப்பி ஐப்ரோக்கு மேலே ஃபுல் பிளாக் ஹேராக தான் இருக்குது, ஸ்க்ளாராக வந்து ஒயிட்டாக விட்டுடலாம், அது கொஞ்சம் நம்ம ஷேட் மட்டும் பண்ணணும், திருப்பி பண்ணிக்கலாம். இங்கே ஐலாஷஸ் பண்ணும்போது கிளைண்ட் ஒர்க்கில், இப்போ கிளைண்ட் ஒர்க் அதான் நமக்கும் அதான் ஃபுல்லாக கிளைண்ட் ஒர்க்கு. அப்புறம் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரிங் ஒர்க்கும் பார்க்குறோம் பஸ்க்கு, திருப்பி என்னுடைய பழைய ஜாப்ஸ் அது. ஸோ அது காலேஜ் இயர்லி ஒரு தடவை காலேஜ் எஃப்சி ஒர்க்ஸ் பார்ப்பாங்க, ஸோ அப்போது அந்த பஸ்ஸஸ்க்கு நான் தான் ஸ்டிக்கரிங் பண்ணுவேன். ஸோ அந்த ஒர்க்கும் இப்போ சேர்ந்துருச்சு, ப்ளஸ் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 hours கிளாஸில் போயிடுது. ஸோ எதுவுமே பண்ண முடியல, இருந்தாலும் கேப்பில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்குமே இதாக போயிட்டு இருக்கு. பரவாயில்ல பண்ணுவோம், எங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் பண்ணுவோம். எஸ்டர்டே நாங்கள் ரெண்டு பேரும் லைவ் வந்தோம். எஸ்டர்டே லைவ் வந்தீங்களா?
நெஸ்டே நான் அந்த லைவ் பண்ணவே இல்லையே. நான் மார்னிங்கா? மார்னிங் ஆனா அர்ஜென்ட்டாக குயிக்காக வெளில, அது அந்த 8 o'clock கிளாஸ், 8 o'clock கிளாஸு. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஏதோ ஒரு வீடியோ போடணுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் அது அப்படியே பண்ணிவிட்டு ஓடிட்டேன். அது ஒரு 10 minutes ஸ்கெட்ச் தான், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த மாதிரி அப்படியே நினச்சிட்டு அப்படி லைவில் பண்ணது தான் அது. டுடே கீர்த்தி சுரேஷ் மூவி பென்குயின் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரா பண்ணி நாளைக்கு தான் அப்லோட் பண்ணேன் ப்ரோ. ஓகே 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 விஜய், பென்குயினா? நானும் பார்த்தேன், எனக்கும் இமேஜஸ் வந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் ஃபேன் தானே நீ விஜய்? முன்னே ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ்ன்ட்டு. அண்ட் தனுஷ் ஃபேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான், ஃபுல்லாக கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கலாம் டாப் போர்ஷன். பீப்புள் ஃபுல்லு பிளாக்காக தான் இருக்கும், ஆனால் நான் பண்ணியிருக்க பிக்சர் வந்து சின்ன சைஸு, ஸ்மால் சைஸுன்றனால அதோட ஏரியாஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா சின்ன சைஸாக பிக்சர் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி என்னால் முடிக்க முடியும். ஸோ இல்லைனா லேட்டாக அவங்க ரொம்ப பெரிய சைஸாக பண்ணலாம். ஸோ அதனால தான் டார்க்கு ஃபுல் லேபே. ப்ளீஸ் ரிப்ளை பர்னி ஆர்ட்ஸ். என்ன என்ன சொன்னீங்க? யூ ஆர் யூஸிங் விச் பிராண்ட் கலர் பென்சிலா? ஓகே, இது கலர் பென்சில் பிராண்ட் வந்து டாம்ஸ் அண்ட் ஃபேபர் காஸ்டல் தான் நான் இப்போ சொன்னேன். நான் தான் சொல்லிட்டேன், பேசிக் கலர் பென்சிலை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு அதுதான் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ இதுவும் அது தான். கௌதம் அப்புறம் சொல்லுங்கள், கிளாஸ் ஸ்டார்டிங் பண்ணியாச்சா? ஏதோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நினைக்கிறேன். கௌதம் அதான் சொல்லிட்டேனே, கலர் பென்சில் பார்த்தீங்கன்னா டாம்ஸ் அண்டு ஃபேபர் காஸ்டல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பென்சிவ் பென்சில்ஸ் கிடையாது, அதான் தெரியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐப்ரோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன் ப்ரோ. எஸ் எஸ் தனுஷ், ஐப்ரோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் பிளாக்கு நான் தான் சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்து ஏர் இருக்க ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ப்ளூ அண்டு ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிளாக் கிடைக்கும், டைரெக்டாக பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. நான் அதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்வேன். நான் வந்து அதுக்கும் நான் வீடியோஸ் பண்ணியிருப்போம், லாஸ்ட்டாக ஒரு வீடியோஸ் அதில் தான் பண்ணியிருந்தோம் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோலையும் அதை தான் சொல்லியிருந்தோம். ஹாய் மதுஜி, வெல்கம். உங்களுக்கும் என்னாச்சு மதுஜி? டெலிட் டெல் பண்ணிட்டீங்க, பார்த்தாச்சு? பார்த்துட்டேன் நான். சூப்பர் ஹாய் குமார் ஜி. ஓகே பரவாயில்ல ஜி, ஹேரோட லைன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் க்ரீனு எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பிளாக். இப்போது அதுவும் பிளாக்கும் வந்து இங்கே எல்லாம் தெரியணும், கொஞ்சம் ஓவர் ஹேராக இருக்கிறதுனால நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வந்து பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன், ப்ரௌன் அண்ட் ப்ளூலேயே போயிடலாம். ஸோ நீங்கள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஸோ டைரெக்டாக கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி நீங்கள் மிக்சிங்கில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அதுதான் வித்தியாசம். டைரெக்டாக பண்ணுறதுக்கு பிளானிங் ஷுட் ஒர்க் ஓகே ஓகே கௌதம், பண்ணுங்கள், வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இப்போ ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் ஸ்கூல் இப்போ இல்லை, ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெய்லியும் ஈவினிங் 5 to 7 தான் கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ எல்லோரும் அங்கே வந்துடுவாங்க என்னோடய பிளேஸ்க்கு. இப்போ மற்ற டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், ஆர்டர்ஸும் மற்ற ஒர்க்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் லாக்டவுனில் இருக்கனால எல்லாருமே வீட்டுக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஒரு 4-5 people அப்படியே வீட்டுக்கு போய் தனியாக எடுக்கிறோம். ஸோ ரெகுலராக வர ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்தையும் நம்ம வந்து போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது இல்லாமல் இப்போ இந்த டைமில் புது ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு டைம் ஒதுக்க முடியல. ஸோ வேறு ஒன்றும் ரீசன் இல்லை, பண்ணுவோம். கவின் ஆர்ட்ஸ் ஹாய், அஸ்வின் ஆர்ட் ஹாய். பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் அதே தான், ஹைப்ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹேர்லாம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணணும், மெதுவாக நீங்கள் 1 by 1 பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக வரும். நான் பேசிவிட்டு நானும் கொஞ்சம் அதோட ஷேப்ஸ் எல்லாம் விட்டேன் நினைக்கிறேன். ஸோ லைவில் பண்ணுறதுக்கும் தனியாக பண்ணுறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது, அதுதான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளோட ஆங்கிள், கை டைரக்ஷன், பொசிஷன், பேசிட்டு பண்ணுறது, ஸோ இது எல்லாமே மாறும். பரவாயில்ல, நமக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் இதனால் ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறது இல்லை. ஓகே காளிமுத்து ஹாய், ஹாய் காளிமுத்து.
ஓகே, இப்போ கீழே வந்து ஐக்கு கீழே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குது அந்த இதில். ஸோ நம்ம டார்க் போன் எடுத்துக்கலாம். அது டார்க் போன் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் டாட்டாக ஆட் பண்ணுவோம், அந்த கண்ணில் இருக்கிற அந்த சுருக்கம் தெரியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி டாட் டாட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஸ்கின் டெக்ஸ்சரோட பண்ணுறது தான். எம்எஸ் தோனி ப்ரோ வீடியோ ஸ்டெப் செட்டப் போடுங்க. வீடியோ செட்டப்பா? வீடியோ செட்டப்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. தோனி கலர் பென்சில் ட்ராயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுவோம். ஏற்கனவே போட்டாச்சு தோனி, நீங்கள் தானே அதை கமெண்ட் பண்ணியிருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் தோனியோட வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணது நீங்கள் தான் நினைக்கிறேன். ப்ரோ கொஞ்சம் யாராக இருந்தாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் சொல்கிறேன். ஒரு 1 வீக் விடுங்க டைமு, அதுக்கப்புறம் ரெகுலராக வேறு லெவலில் வீடியோஸ் பண்ணலாம். எனக்கு ஆசை தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணுன்ட்டு. கொஞ்சம் இப்போது அந்த பிஸி ஷெடியூலு, கிளாஸஸ் எல்லாம் நெருக்கிறனால ஒன்றும் முடியறதில்ல. ஆர்டர் ஒர்க் இருக்குது, கமிஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் எதுவும் பண்ணாமல் விட்டுருக்கு. சரி, இந்த லைவ் அப்படி லைவில் வந்துட்டு பேசிகிட்டே பண்ணலான்ட்டு தான். ஒரு 1/2 hour 1 hour னாலும் இப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். நிறையா சாட்ஸ் சல்ஸ் சாட்ஸ்லாம் ஓகே. ஏதோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அஸ்வின் நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல. ஓகே, இப்போது ஸ்கின் டோன் அதே தான். திருப்பியும் அந்த ஸ்கின்னோட ஷேப் எங்கே இருக்கோ, ஆங்கிள் எப்படி இருக்கோ அப்படி தான் பண்ணணும். நம்ம வந்து மாற்றி பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். அப்போ இந்த டாட்டு டாட்டடாக இருக்கும்போது இந்த ஸ்கின்னோட தோல் சுருக்கம் உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகுது பாருங்கள். அதுதான் சொல்கிறேன். ஸோ ஹைலைட்டான இருக்க ஏரியா நம்ம அப்படியே தான் திருப்பி விட போகிறோம், எதுவும் பண்ண போகிறதில்ல. திருப்பி இதோட கலர்ஸ் மட்டும் நம்ம தனியாக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறது தான். எல்லோ கிடையாது, அந்த ப்ரௌனு லைட்டாக மேலால் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஃபைவ் கே சப்க்கு அட்வான்ஸ் விஷ் ப்ரோ. 5K அட்வான்ஸ் வாட் சப்ஸ்கிரைபர் 5K? ஓ, நம்ம சேனல் 5K சப்ஸ்கிரைபர் வரப்போகுது சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, தெரில ப்ரோ. அதெல்லாம் நான் தான் சொன்னேன், வீடியோ போகிறதோட சரி வெளில போகிறோம், அதோட ஏதாவது கேப் கிடச்சா வந்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் அதுவாக போயிட்டுருக்கு. அப்படியே பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். அதாவது ஃபுல் டைம் இதில் ஒதுக்கி பண்ணோன்னா நம்ம என்ன நடக்குது அப்படின்றது பார்த்து மானிட்டர் பண்ண முடியும். நமக்கு அதுதான் ஒரு சின்ன இது. பரவாயில்ல, ஓகே தேங்க்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே. நீங்களாம் அது மேலே போயிட்டீங்க, அதேமாக ரொம்பவே போயிருப்பீங்க. சப்ஸ்கிரைப் நான் சாரி நோட் பண்ணல, நான் சாரி, நான் ஜாஸ்தியாக இருப்பீங்க என்னோட. இது ஆக்சுவலாக நம்ம வந்து ரீச் சேனல் ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா எனக்கு 2017-18 ரீச் ஆனப்போ நான் கொண்டு போயிருக்கணும். ஸோ அப்போல்லாம் விட்டுட்டேன் கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸ்னால. இப்போவும் 2018, 2019, 2020 இப்போவும் அதே தான். நான் வீடியோஸ் எதுவும் பண்ணலை. இப்போ அந்த லாக்டவுனுன்ற ஒரே விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டோட்டலாக சேஞ்ச் ஆனது. இப்போ நோஸ் கீழே ப்ரௌன் அண்ட் திஸ் வீடியோ இஸ் அண்ட் அண்ட் கிளம்சி ஆஃப் யூடியூப் இஸ் பெட்டர் தென் டிக்டாக்கா? சிகே கேமிங் என்னது, டிக்டாக்கோட பெட்டராக இருக்கா? யூடியூப் இஸ் யூடியூப்பும் டிக்டாக்கும் கம்பேர் பண்ணாதீங்க, அது வேறு நினைக்கிறேன். நான் எனக்கு டிக்டாக் அதிகமாக தெரியாது, நான் வீடியோஸ் எதுவும் பண்ணலை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணதோட சரி, ஒரு 5-6 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னாச்சுன்னு பார்க்கல, அவ்வளோதான். எனக்கு அதிகமாக டிக்டாக் பற்றி தெரியாது. இட்ஸ் ஓகே. ஓ ஓகே, ஜஸ்மீர் என்ன ஓகே, பர்னி ஆர்ட்ஸ் யூஆர் டேக்கிங் எனி ட்ராயிங் கிளாஸ் ப்ரோ? பர்னி ஆர்ட்ஸ் எஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இங்கே. லவ் யூர் டேலண்ட் ப்ரோ. சிகே கேமிங் தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனுக்கு அப்புறம் நமக்கு இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோஸ்க்கு பக்கத்தில் இருக்க டோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்ச் அண்ட் அந்த ப்ரௌன் டோன் அந்த ஸ்கின் டோனில் தான் இருக்கும், மேலே தான் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும், மடிப்பு விழுந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அதோடய டோன் கரெக்டாக வெளியே தெரியும். ஸோ அதனால் அதில் நான் ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் யூஸ் பண்ணலாம். கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ப்ரோ, பரணி ஆர்ட்ஸ் அங்கே கரூரில் எடுக்கிறோம். ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு தான் இருக்குது.
அது ஒரு பேட்ச் இப்போ ஹோல்டில் இருக்குது. ஒரு சின்ன ஒருங்க அவங்களோட உடம்பு சரியில்லை ஒருத்தவங்க, ஸோ அந்த ஒரு பேட்ச் ஹோல்டில் இருக்குது. இல்லை நான் கொஞ்சம் ரெட்டும் ஆட் பண்ணுறேன், கீழே வரும்போது நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கார்னரில் டார்க் பிரவுன் கொடுத்துறேன். ஸோ இப்படி தான் வந்து லேயர் பை லேயர் ஆட் பண்ணி தான் கலர்ஸ் எடுக்கணும். அது கூட அது கூட கரெக்டாக இருக்கும். நோ கம்பேரிஷன், கம்பேரிஷனா என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. என்ன கம்பேரிஷன், அது கூட கரெக்டான. நோ கம்பேரிஷன். பரணி ஆர்ட்ஸ் கரூரில், கரூரில் இருக்கேன் நான், கரூரில் தான் எடுத்துகிட்ருக்கோம். கம்பேரிஷன்றது என்ன, எதுக்கு கம்பேரிஷன், நான் என்ன சொன்னேன்னு தெரியலையே. சொல்லுங்க, இது என்ன தான் சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸ் வேணுமா, இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். குமார் அண்டர் ஸ்கோர் பென்சில் ஆர்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி, நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கும் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒர்க்கோடு சேர்த்து என்ன லெவலில் இருக்கீங்களோ அதுக்கமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பி நான் அதில் ப்ரௌன் தான் ஆட் பண்ணுறேன். திருப்பி ரெட்டு, சந்திரா பாண்டி, சந்திர பாண்டி ஹாய். ஸோ நல்லா இந்த எஜ்ஜு வந்து மடிப்பு தெரிஞ்ச மாதிரி தெரியணும், ஸோ அதனால நம்ம நல்லா பென் கொடுத்து பண்ணலாம். ரெட்டை நான் திருப்பியும் ஆட் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் அதே ப்ரௌன் லைட் ப்ரௌன் கொடுக்க போகிறேன். இட்ஸ் ஓகே சாய் ஸ்ரீ, மச் டீட்டெயில் என்னப்பா இதில் என்ன இருக்குது, ஒர்க் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், நீங்களும் கற்றுக்குறீங்க, அவ்வளோதான். இது கிளாஸுன்றது நான் அதுவும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், அதுவும் வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஷேர் பண்ணல, நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸை பொறுத்து தான் ஒர்க்கு மாறும். ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் ப்ரூஃப் மை ஒர்க், என்ன நிறைய பண்ணிட்டோம். ஸோ எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணட்டும் பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் குமார் அண்டர் ஸ்கோர் பென்சில் ஆர்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பரணி, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பரவாயில்ல சாய் ஸ்ரீ, நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஒன்றும் இதாக போகிறதில்ல. நமக்கு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இதுன்னா நமக்கு ஒரு இது, அவ்வளோதான். நல்லா கீழே ஃபுல் டார்க்காகவே பண்ணிடலாம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான். சாய் ஸ்ரீ நீங்கள் கேட்டிங்களே அதோட ரிசல்ட்ஸ் வரல இதாக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இதோட ஒர்க்கு இப்போ பார்க்கும்போது? சொல்லுங்கள், அதை வச்சு தான் நான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா டார்க் ஷேடாகவே இருக்குது. ஐஸ்க்கு கீழேயும் அதே ஃபுல்லாக ஆரஞ்சில் நம்ம கொண்டு போகலாம். டோட்டலாக ஸ்கின் டோன் கொஞ்சம் ஆரஞ்சிலேயே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே அங்கே இருக்க ப்ரௌன் லேயரும் அதே தான், திருப்பி டார்க்காகவே வேணும். ஒன் லேயர் மறுபடியும் டார்க் பண்ணிக்கலாம். சாய் ஸ்ரீ இருக்கீங்களா, இதோ கேட்டிங்க.
ஸோ ப்ரௌன் இதே மாதிரி தான் ஸ்கின்னோட டெக்ஸ்சருக்கு இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம லைட்டாக ஒவ்வொரு லைன் டாட்ஸாக நீங்கள் ட்ராக் பண்ணி பண்ணாலே போதும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின் டோன் நல்லா வெளியில் வரும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லைட் ஷேட் நம்ம பண்ணியிருக்கோம். டார்க் ஷேடுக்கு போகும்போது நம்ம ஃபுல் டார்க் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே மாறும். சார் வணக்கம், இப்போ தான் லைவுக்கு வந்தேன், தில்லை ஆர்ட்ஸ். ஹாய், வணக்கம், வாங்க, வெல்கம். பரவாயில்ல, ஏதாவது ஒர்க் இது ஒர்க்கில் இருந்திருப்பீங்க, லேட்டாக வர்றதுக்கு இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்கூலாக சார் பண்ணுறோம். ஓகே, இப்போ நோஸ் ஏரியாவை ஸ்டார்ட் பண்ணலாம். நோஸ் ஏரியா வந்து ப்ரௌன்லேருந்து போகுது, அதே தான் திருப்பியும் அதே தான் ப்ரௌன் ஆரஞ்ச் ரெட் இதே காம்பினேஷனில் தான் நம்ம திருப்பி பண்ண போகிறோம். நோஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கு. எஸ் ஆன்லைன் கிளாஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சாய் ஸ்ரீ, நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. அதான் சொன்னேனே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், குமார் அண்டர் ஸ்கோர் பென்சில் ஆர்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஒர்க்கோட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேர்ன் பண்ணலாம். ஸோ நாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது, அதனால் நம்ம ஃபுல் பிளாக்கே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிளாக் பண்ணும்போது நான் அதே தான் லேயர் பை லேயர் தான் ஆட் பண்ணுறேன், திருப்பி ரொம்ப பென்சிலை ப்ரெஸ் பண்ணல. நம்ம ஹேரோட ஒயிட் ஹேர்லாம் நம்ம வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணியும் பண்ணலாம், நைஃப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நமக்கு வந்து ஒயிட் ஜெல் பென் இருக்குது, மார்க்கர் இருக்குது, ஸோ அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். I have to try again coloring after your class get finished. பண்ணலாம் சாய்ஸ்ரீ, உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஏன்னா பயிற்சி மட்டும்தான், ப்ராக்டிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் தான், எதுவுமே ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், ஒரே ஒரு சொல்யூஷன், அது மட்டும்தான், டெய்லி ப்ராக்டிஸ். சரோஜ் பாலமுருகன், ஹாய் பாலமுருகன், கௌஷிக் கண்ணன், சூப்பர், தேங்க்யூ கௌஷிக் அண்ணா. கௌஷிக் அண்ணா எங்கே எந்த ஊர் நினைக்கிறேன், புதுசாக வந்திருக்கீங்க நினைக்கிறேன். ஃபார் கலரிங் பென்சில் ட்ராயிங் விச் பேப்பர் யூ ஆர் யூஸிங் ப்ரோ? இது நார்மல் ஸ்கெட்ச் புக் ப்ரோ, நானா சொல்லிட்டேனே, எல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு, இங்கே பாருங்கள் பென்சில் என்ன நேம் போட்டிருக்கு, டாம்ஸ் போட்டிருக்கா, எல்லாம் ஒரு பேசிக்கான செட்டை வச்சுட்டு உங்களுக்கு பக்காவான ஒரு ட்ராயிங் பண்ணி முடியும் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறது தான் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ரிசல்ட் சொல்லுங்கள். அது வந்து அந்த பென்சிலில் தான் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கைட் பண்ணுறது இப்படி தான், நாங்கள் இங்கே அதே மாதிரி நம்ம இதில் எல்லாமே நம்ம கிளாஸஸுங்கும் போது எப்படி லேயரிங் பண்ணுறதுன்னு எல்லாமே தனித்தனியாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கௌஷிக் கண்ணா எந்த ஊர் நீங்கள், கொஞ்சம் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி விடுங்க, எங்கே நான் கொஞ்சம் அப்பப்போ அப்டேட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கும், டக்குன்னு நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அதுக்காக தான். என்ன பேப்பர் அதுதான் சொல்லிட்டேனே, ஸ்கெட்ச் புக் பேப்பர், நான் ஒரு நார்மல் ஸ்கெட்ச் புக் தான், 130 GSM உள்ள ஒரு நார்மல் ஸ்கெட்ச் புக் பேப்பர் தான், நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கூட காட்டுறேன். இது பேப்பர் கிடையாது, ஸ்கெட்ச் புக்கு, இது புக் இருக்குது, இதோ புக் ஃபுல்லாக பேப்பர் இருக்குது, இது நார்மலாக ஒரு நான் இங்கே கிளாஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் ஸ்கெட்ச் புக் தான் அது. இது நார்மலாக ஒரு ஸ்டேஷ்னரியிலே கிடைக்கிது, இது நீங்கள் எக்ஸ்பென்சிவாக தேவைன்னெலாம் ஒன்றும் கிடையாது, எந்த மெட்டீரியல்ஸுமே நம்ம பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ எல்லாமே பேசிக்லேருந்தே பண்ணலாம், பேசிக்லேருந்து எல்லாருமே லேர்ன் பண்ணலாம், அதே தான். சிக்கண்ணா வெள்ளை கோயிலா, பக்கத்தில் தான் இருக்கீங்க, கரூர் பக்கத்தில், ஓகே 45 கிலோமீட்டர்ஸ். ஃபஸ்ட் டைம் வரீங்களா?
கௌஷிக் அண்ணா. ஆன்லைன் கொஞ்சம் மணி பே பண்ணதே ஆகணும்ப்பா. ஆன்லைனுக்கு அப்புறம் நான் டைம் உங்களுக்காக தனியாக ஒதுக்கி தனியாக உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு குயிக்காக ட்ரெயின் பண்ணணும்னா அப்புறம் அதுக்கு தனியாக நீங்கள் ஒரு சின்ன ஸ்மால் பேமெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ கிடையாது, ஜாஸ்தி கிடையாது, ஃப்ரீ கிடையாது. எஸ் ஹரி, ஹரி பிரபு, ஹாய்ண்ணா, ஹாய் ஹரி, சுரேஷ் அக்கா பையன், கௌஷிக் அண்ணா. ஆ ஆ ஆ ஓகே ஓகே சுரேஷ், சாரி கௌஷிக்கா, சுரேஷ் அண்ணா. ஓகே ஓகே. ஆ லைவ் கேட்டுட்டு இருந்தல்ல, சரி சரி ஞாபகம் இருக்கு. ஸோ இதுதான் கலர் பென்சில், நார்மல் ஸ்கெட்ச் கலர் பென்சில் தான், பேப்பரும் நார்மல் கலர் பேப்பர் தான், சாரி ஸ்கெட்ச் புக் தான். ஸோ அதில் பண்ணுறது தான், நான் அதுக்கு தான் கேட்டுட்டேன். இப்போ யார் என்னென்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் லைவ் வரீங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னோட இன்னொன்னே என்ன யார் என்னன்னு கேட்குறேன்ட்டு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, புதுசாக உள்ளே வரீங்க, சரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் தெரிஞ்சு வச்சுட்டோன்னா. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க வந்தீங்கனாலே டக்குன்னு தெரியும் இல்லை, அதுக்கு தான் ரெகுலராக வரும்போது தெரியும். நம்ம இதோட லைவ் நாளை கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக, இன்றைக்கி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசிட்டு பண்ணிகிட்ருக்கோனால. பரணி ஆர்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள், படிக்கிறீங்களா இல்லை காலேஜா, ஒர்க் பண்ணுறீங்களா? இப்போது அந்த இதோட லேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நான் திருப்பியும் அதே ப்ரௌன் தான் கொடுக்குறேன். ஹைலைட்டாக இருக்கிற இடத்த ஒயிட் விட்டுட்டு பண்ணுறேன். ஒயிட் இருக்கிற இடத்துல போகும்போது லைட்டாக ஸ்மூத்தாக ஸ்மச் மட்டும் பண்ணி விட்டுடலாம், ஃபுல்லாக எதுவும் டார்க் ஷேட்ஸ் பண்ண வேணாம். என்ன ப்ராண்டு என்ன ப்ராண்டு, திருப்பி திருப்பி புதுசாக கேப்பில் வந்துட்டு அதே தான் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நானும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். டாம்ஸு ஃபேபர் கஸ்டல் பென்சில் தான் பண்ணுறேன், நார்மல் ஸ்கெட்ச் புக் பேப்பர் தான். ஸ்டடிங் ஓகே, டாம்ஸ் அண்ட் ஃபேபர், சுகன்யா, எஸ் சுகன்யா அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே ஹரி பிரபு, ஸ்டடிங் ஓகே, வாட் ஆர் ட்ராயிங்னா ட்ராயிங் கௌஷிக், இது வந்து வெங்கடேஷ் ஃபோட்டோ, தெலுங்கு ஆக்டரு, நரப்பான்னு சொல்லிட்டு அசுரன் படத்தை ரீமேக் பண்ணுறாங்க. ஸோ அதில் நடிச்சிட்ருக்கிற ஒரு ஃபோட்டோ ஸ்டில் தான் இது, வெங்கடேஷோட ஃபோட்டோ. பர்னி ஆர்ட்ஸ் யூ மெசேஜ் மீ அட் இன்ஸ்டாகிராம், நான் சொல்லிட்டேனே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஃபோட்டோவோட, நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஹரி பிரபு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அனுப்புங்க, என்னோட குமார் அண்டர் ஸ்கோர் பென்சில் ஆர்ட்டுக்கு. நான் ஏதாவது சஜஷன் ஒர்க்ஸ் ஏதாவது இது இருந்தால் கொஞ்சம் கரெக்ஷன் சொல்லுவேன், பட் ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கனால. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ ரிப்ளை கொடுக்கலன்னு யாரும் கோச்சுக்காதீங்க. ஸோ அதுவும் நடக்குது, நான் அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பிஸி ஒர்க்ஸில் ஷெடியூலில் தான் நான் வீடியோ லைவ் வர்றதே உங்களுக்காக தான் அந்த இன்பிட்வீன் கேப்பில். தங்கதுரை அருமை சகோ, தேங்க்ஸ் சகோ, நன்றி சகோ. எந்த ஊர் நீங்கள், தங்கதுரை புதுசாக வரீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரௌன் வந்து ஃபஸ்ட் லேயராக இப்போ ஆட் பண்ணி விட்டேன், திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரெட் வந்து உள்ளே போயிடலாம் ப்ரௌனில். நோஸ் அப்போ தான் உங்களுக்கு அந்த 3D லுக்கில் காட்டும், இங்கே லைட் எஃபெக்ட் இருக்குது, இந்த பக்கம் டார்க் எஃபெக்ட் வரும்போது. ஸோ நான் ப்ரௌனுக்கு அடுத்து ரெட் கொடுக்குறேன்.
ரெட்க்கு அப்புறம் நமக்கு அதே தான் திருப்பி அந்த எல்லோஷாக இருக்கிற அந்த ப்ரௌன் ஃபோட்டோ லிங்க். ஃபோட்டோ லிங்க் என்ன? ஃபோட்டோ லிங்க், ஃபோட்டோ லிங்க் மென்ஷன் ஃபோட்டோ. இது இன்ஸ்டாகிராம், சாரி இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ இந்த ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவோட இது கூகுளில் இருக்குது, கூகுளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க, பார்க்குறேன். நம்ம ஒர்க்ஸு நம்மளோட ஒர்க்கும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிவிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கும் சில பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்குது, ஒன்று ரெண்டு ரிப்ளையோடு நிறுத்துகிறோம். ஸோ அதுதான் அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எனக்கு டைம் ஃப்ரீ ஆச்சுன்னா எல்லாமே பண்ணலாம். அது ஒரு குரூப்பே க்ரியேட் பண்ணிடலான்னு இருக்கேன் அதுக்கு. ஸோ பண்ணலாம். ஜஸ்மீர் ஸோ கௌதம் இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தால் அதை மெசேஜ் போட்டிருப்பார். நான் ப்ரைவேட் தான், நான் பிக்சர் சென்ட் பண்ணுறேன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது கரெக்ஷன் சொல்லுங்கள் ப்ளீஸ். அதான் ஒன்றும் இல்லை ஹரிபிரபு, நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் அனுப்பிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவதுனா கரெக்ஷன் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமிஷன் ஒர்க்கு டிப்ஸுனா என்ன சொல்கிறது? பிகாசோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஹை ஃபேன், ஓகே. கமிஷன் ஒர்க்கு டிப்ஸுனா என்ன சொல்கிறது? எம்கே ஆர்ட்ஸ் சொல்லுங்கள், என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஆர்டர் எடுக்கிறதுக்குறீங்களா இல்லை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. டிப்ஸு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நம்மளோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நடக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறது. ஸோ நிறைய பேர் அதுதான் தப்பு பண்ணுறீங்க. பிகினிங்லேயே வந்து நமக்கு அது பண்ணும் இது பண்ணும், ஆர்டர் எடுக்கணும், கமிஷன் ஒர்க் பார்க்கணும், அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து யாரோடையும். யாரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க அவங்களோட பேக்ரவுண்டு அவங்களோட உழைப்பு ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் சடனாக இப்போ போய் பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்பேரிஷனும் பண்ணாதீங்க, ரேட் வைஸாகவும் கம்பேரிஷன் பண்ணாதீங்க. என்னோடய டிப்ஸுலாம் சொன்னீங்கன்னா அதுதான் சொல்லுவேன். உங்களோட எஃபர்ட்டை போடுங்க, ட்ராயிங் பண்ணுங்கள், உங்களை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஸோ அதுதான் என்னோடய டிப்ஸுன்னு சொல்லுவேன். இருக்கேன், ஓகே ஓகே. ஆமாம், ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், ஓகே. எந்த ஊர் தங்கதுரை? ஆர்டிஸ்ட் கேங், ஆர்டிஸ்ட் கேங்கெலாம் இல்லை, ஒரு மூணு நாலு பேர் தான் இப்போ லைவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிக் ஃபிஷ்ஷுக்கு இடையில் ஒரு நான் ஒரு சின்ன ஃபிஷ்ஷு அப்படி வச்சுக்கலாம். ஹாய் அங்கிள், ஐ எம் தர்ஷன். ஓ தர்ஷனா, என்ன பேர் மாறி மாறி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இதில் அனுப்புகிற தர்ஷன். ஸோ திருப்பியும் ஆரஞ்சு நம்ம பண்ணுறோம் அதோட திருப்பி லேயர் தெரியறதுக்காக. மேலே போகும்போது திருப்பியும் ப்ரௌனு. சென்னை தங்கதுரை, ஓகே. சேனல் ப்ரோ, பெஸ்ட் கிராஃபைட் பென்சில் எங்கே கிடைக்கும்? பெஸ்ட் கிராஃபைட் பென்சில்னால் கேரண்டியக் தான். ஒரு பென்சில் 300 மேலே வரும், உங்களுக்கு ஓகேனா வாங்கிடுங்க, யோசிக்காதீங்க. ஒரு பென்சில் 300 மேலே நான் சொல்கிறது, 320 அந்த ரேஞ்ச் வரும், நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். ஞாபகம் இருக்கா ஹரிபிரபு? ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்களே, என்ன தெரியலையே ஹரிபிரபு. ஹரிபிரபு, ஹரிபிரபு, ஞாபகம் இருக்குது. நம்ம லாக்டவுன் டைமில் லைவ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்தீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. விஜய் ஃபேனுன்னு நினைக்கிறேன், விஜய் ஃபேன், விஜய் வீடியோ பண்ணும்போது வந்தீங்கன்னு நினைக்கிறேன். எம்கேட்ஸ், ஓகே. எம்கேட்ஸ் அதான் டிப்ஸு இதெல்லாம் சொல்லிட்டேனே, திருப்பியும் நான் திருப்பி அதான் உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கிங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதுவுமே வந்து ஒரு ஹிடனு ஒரு இது கிடையாது,
சடனாகவும் கிடையாது. ஒரு வாழ இப்போ ஒரு யூடியூப்பும் அதான் ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தாரு எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. ஸோ நாங்களாம் 4 வருஷம் அது ஓப்பன் பண்ணி என்ன சொல்லுங்கள், இதெல்லாம் எதிர்பார்த்துட்டுலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இது வந்து ஒரு இதுக்காக தான் ஆரம்பித்தோம், பண்ணோம், ஃபன்னாக பண்ணோம். இப்போது இதை வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஒர்க்ஸுக்கு, நான் என்னோடய திறமையை காட்டுறதுக்காக நான் இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். பட் இதில் நமக்கு வந்து மற்றவங்க மாதிரி கம்பேரிசன் பண்ணாதீங்க. அவங்க அதில் தான் சம்பாதிக்கிறாங்க வேலையை விட்டுட்டு, அதெல்லாம் நம்மளும் போய் உக்காந்துக்கலாம் அப்படின்லாம் யாரும் இது பண்ணாதீங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். அது நடக்கும்போது நடக்கும், பட் ஆனால் நமக்கு என்ன அப்படின்றதும் பார்த்துக்குவாங்க. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வாங்க. ஒருத்தவங்க பண்ணுறதே திருப்பியும் நீங்களும் பண்ணாதீங்க, அதை தான் சொல்லுவேன் நான். எஸ், முன்னாடி லைவ் வந்தது தான், ஆமாம் நாம இருக்குது. ஜாஸ்மி ராய், எஸ் எம்கே ஆர்ட்ஸ் ஜூன் ட்ராப் பண்ணும்போது, எஸ் விஜய் ஆர்ட்ஸ் விஜய் ட்ராப் பண்ணும்போது தான் வந்தேன். ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இருக்குது. எஸ் உங்கள் உங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கா, ஓகே. அதான் சொல்லிட்டேனே, நான் எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணிக்கல, தப்பு இல்லை. இப்போ நான் வந்து அவங்க சேனலில் போய் பாடுங்கன்னு சொல்கிறனாலே ஒன்றும் எனக்கு இதாக போகிறதில்ல, பார்க்காதீங்க. நான் ஒன்றும் இது நீங்கள் இதாக எதுவும் சொல்லாமல் இருக்கிறனாலே நீங்கள் இது பண்ண போகல. எப்படியும் எல்லோரும் எல்லா சேனல்ஸும் பார்க்க தான் போகிறோம். ஒன்ஸ் நம்ம யாரோட வீடியோ பார்க்குறோமோ அவங்களோட வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸு. ஸோ நீங்கள் அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாத்துட்டையுமே கற்றுக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கிட்டையுமே என்னென்ன விஷயம் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்கிறது உண்மை. சோ ஐ எம் ட்ராயிங் டு ட்ரா யுவர் ட்ராயிங் கௌஷிக், ஐ எம் ட்ராயிங் டு ட்ரா யுவர் ட்ராயிங்ஸ். இதே ட்ராயிங் ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னையும் வரைய போகிறீங்களா? சப்போர்ட் தமிழ் சேனல், எஸ் தமிழ் சப்போர்ட். சப்போர்ட்டுன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து எப்படியும் ஒவ்வொரு வீடியோஸ் மாற்றி தான் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கிட்டையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் என்னோட இது அதுதான். ஸோ இங்கே போகிறதுனாலையோ அங்கே போகிறதுனாலையோ நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் டெய்லியும் அப்டேட் பண்ண அப்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ தமிழ் இப்போவும் தமிழ் சேனல்ஸு அவர் சொன்ன மாதிரி கௌதம், ஜாஸ்மீர் எல்லாமே முன்னாடி பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. நான் எனக்கு தெரிஞ்சு கௌதம் எப்போ இருந்ததுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா, 2.5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நான் தான் சொல்லிட்டேனே, அந்த டைமில் நான் ஆரம்பித்தும் நமக்கும் அந்த ஒரு லெவல் வந்து அதை ஸ்டாப் ஆகி திருப்பி நான் வந்து இதை யூடியூப் வர்றதை விட்டு புது நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா அதை ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்போ திருப்பியும் இந்த லாக்டவுன்ற ஒரு பீரியட் வரலனா நம்ம திருப்பியும் அந்த யூடியூப் பக்கம் வந்திருக்க மாட்டேன் சொல்லப்போனால். ஸோ ஓகே, யுவர் ட்ராயிங் ஓகே ஓகே, பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், பெட்டராக பண்ணி கொடுங்க. நான் என்னோடய ட்ராயிங்கே பண்ணியிருக்கேன், யூடியூப்புக்கு பண்ணதில்லை, நான் கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஸ்கெச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கெட்ச் இருக்குது, நான் அது கூட உங்களுக்கு காட்டுறேன். எஸ் 3 இயர், ஆமாம் அதான் பாருங்கள் கௌதம், ஒரு 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக நம்மளாம் வந்து பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஒரு அப்போல்லாம் இப்போயாவது ஏதோ ஒரு ஒரு கமிஷன் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். அப்போல்லாம் நான் பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து யூடியூப்பில் பண்ணும்போது நான் ஒரு ஹாபியாக தான் பண்ணிட்டு அப்படியே ஆரம்பித்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ தான் நமக்குன்னு அதுக்குன்னு ஒரு சப்போர்ட் கிடச்சி ஒரு அடுத்த லெவல்னு சொல்ல முடியாது, அடுத்த ஒரு ஏதோ ஒரு ஒரு கிரிப் கிடச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா அதுதான், டக்குன்னு வந்தோடனே ஒரு நாளில் ஒரு இதுலையே அப்படின்றது தான், அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசில். ஏன்னா உழைப்பு அதுக்குண்டான எஃபர்ட்டு, இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோஸை வச்சு கம்பேர் பண்ண, நாங்களும் பழசில் முன்னேருந்து பண்ண அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு உண்டான நாங்கள் நேராக ஒதுக்குற டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1 ஹவர் பார்க்குறீங்க, இந்த 1 ஹவரில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதுவே நீங்கள் இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும், நான் முழுசாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகும், திருப்பி எடிட்டிங்கில் உட்காரணும், திருப்பி அப்லோடிங் இருக்குது, இவ்வளோ வேலையும் நாங்கள் செஞ்சு தான் உங்களுக்கு ஒரு வீடியோஸை ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் அதையும் நீங்கள் வந்து ஒரு இதாக சப்போர்ட், சில பேர்லாம் அப்படி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தான் என்னோடய இது. நிறைய மெசேஜ் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ பிளைண்டா,
ரெண்டும் ஆக மாட்டேங்குது. கலர் பென்சில் யுவர் வீடியோ ஒன்லி சீங் அண்ணா. இல்லை எல்லா வீடியோவும் பார்க்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறீங்க நான் வேணான்னு சொல்லலை. நான் சப்போர்ட் பண்ணுறத நான் வந்து ஒரு இதுவே சொல்லலை. இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தோட வீடியோஸும் பார்க்கும்போது நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணுவீங்க. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு நானே சொல்கிறேனே அப்புறம் என்ன. ஸோ எல்லாத்தையுமே எல்லா வீடியோவும் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு அதை சஜஷனில் வரும். ஸோ எல்லாத்தையுமே அது பிடிச்சிருக்கா அதுவும் பாருங்கள். அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இப்போ நான் இப்போ ஒரு பென்சில் இந்த லேயர் வச்சு பண்ணுறேன், அவர் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். சரி பிடிச்சி பார்க்குறேன் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் எல்லா வீடியோவும் பாருங்கன்னு தான் சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்கேன், கலர்லாம் நீட்டாக பிளெண்ட் ஆகுமே. இது இன்னும் லேயர் இன்னும் டாப் லேயர் இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி ஏறும்போது ஜாஸ்தி ஒர்க் பண்ண போகிற நிமிஷம் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஹரிப்பிரபு அதான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு லேயர் பை லேயர் ஆடும்போது அசால்ட்டாக சாரி, உங்களுக்கு லேயர் பை லேயர் ஆட் பண்ணும்போது கலர்ஸ் வந்து பிளெண்ட் ஆகும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அப்படியே ஆகலைன்னா நீங்கள் பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் இருக்குது, பிளண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒயிட் பென்சில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒயிட் பென்சிலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒயிட் பென்சிலே நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணலாம், பிளண்டிங் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம், வீடியோ ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நெட்டு ப்ராப்ளமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். சாரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பிளண்டிங் ஆகலை ஆகுது அப்படின்றதுலாம் வந்து நம்ம லேயர் பை லேயர் ஆட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு லேயரை வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அதில் தான் இருக்குது ஒர்க்கு. எந்த பென்சிலாக இருக்கட்டும் அதுதான். நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் பென்சிலாக இருக்குன்னா டேரெக்டாக நம்ம எடுத்து ஒரே கலரில் நம்ம வந்து ஃபுல் ஃபேஸும் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியாது. ஓகே கௌஷிக், ஓகே பாருங்கள், அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இதே நாளைக்கு வீடியோ இந்த வீடியோ நாளைக்கு கண்டினியூ ஆகும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்னி ப்ளீஸ் ரிப்ளை, என்ன அனுப்பிச்சிங்கன்னு தெரில பர்னி. ஹவு டு கெட் கமிஷன் நாட் ஒர்க் ப்ரோ, கமிஷன் நாட் ஒர்க் பர்னி, அதுதான் நான் சொன்னேன். திருப்பியும் கமிஷன் ஒர்க் அப்படின்றது அது அப்படியே தானால் நமக்கு வந்து சேராது. நம்ம பண்ணுற ஒர்க்கை பொறுத்து, நம்மளுடைய ஸ்கில் பொறுத்து, நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நான் தான் சொல்லிட்டேனே, நான் 3 இயர்ஸாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி 3 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் கிடச்சா தான் இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆகிறோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய திறமையை காட்டினா போதும் ப்ரோ. நீங்கள் ஏன் போய் மற்றவங்கள எப்படி எப்படின்ற அந்த கேள்வியே வேணான்ற நான். நீங்கள் உங்களோட ஒர்க்கை இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்கு, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கு ஆர்டர் உங்களை தேடி வரும். நீங்கள் ஏன் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டுருக்கணும். லைட் லைட்டு ஷேட் பண்ணவா, என்னது அண்ணா லைட் லைட் ஷேட் பண்ணவா, ஹரி பிரபு. லைட் லைட் ஷேட் பண்ணுறதுனா என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே. லைட் லைட் ஷேடு, இப்போது ரெட் பிளட்டு கொஞ்சம் இருக்குது இந்த இடத்துல நோஸில், அப்படியே வந்துட்டு ரெட் அண்டு அதில் டார்க் ஷேட் ப்ரௌன் இருக்குது, ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது நல்லா டார்க்காக கொடுத்துட்டு ப்ரௌனும் ஒருத்தர் கொடுத்துருவோம், பிளாக்கும் ஆட் பண்ணலாம். டிப்ஸு சொல்லுங்கள், எதை தான் டிப்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, எதுக்கு டிப்ஸ் கேட்குறீங்க? டிப்ஸுனா நீங்கள் எல்லாத்துக்குமே அதாவது லைட் ஷேடு பண்ணவான்னு கேட்டீங்க மேலே, அதுக்கப்புறம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு அனுப்பியிருக்கீங்க, என்னன்னு புரியல எனக்கு. கரெக்டாக கிளியராக சொல்லுங்கள் பார்ப்போம், எதுக்கு டிப்ஸ் வேணும் உங்களுக்கு? ட்ராயிங் சூப்பர் ஜஸ்மீர், தேங்க்யூ. இன்னும் முடிக்கலப்பா, இன்னும் ட்ராயிங்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 பேஜில் தான் இருக்கும், அதுக்கு ஏகப்பட்டது. ஸோ அதுதான் லைவில் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நமக்கு நானும் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது பேசிட்டு என் பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு ட்ராயிங்கை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், முடிக்கணும், ஒரு ஆஃப் ஆகுது முடிச்சிடணுன்ட்டு தான் வந்தேன். பட் அது இன்னைக்கு இன்னைக்கும் நிறைவேறலை. ஸோ ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்காவது லேயர் பை லேயர் லேயராக லைட் அவுட் டு கெட் கமிஷன் நாட் ஒர்க் ப்ரோ. ஒரு நிமிஷம் பரணி வரேன், ஒரே நிமிஷம் லைட் ஷேட் பண்ணுவாங்க. எஸ் லேயர் பை லேயர் தான் ஆட் பண்ணணும். அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஹரி பிரபு, அந்த வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா கிளியராக போட்டிருக்கேன் நான் தான். அதுவும் வந்து லைவ் வீடியோ தான், ஸ்கின் டோன் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அதில்.
நான் ஈஸியாக போட்டிருக்கேன். பரணி கமிஷன் ஒர்க்கு சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், கமிஷன் ஒர்க்குக்கு தான் சொல்கிறேன் நான் டிப்ஸு. நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் உங்களை தேறி வரும்னு நான் சொன்னேன். பரணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீட்டாக உங்கள் ஒர்க்கை ட்ராப் பண்ணிட்டு நல்லா உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பேசிக்காக வரைகிற மாதிரி வரையாதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு, நீங்கள் இதாக இருங்க. கொஞ்சம் நீங்கள் ஏதாவது எனக்கு தெரில உங்கள் ஒர்க்கு நான் பார்த்ததில்ல, எனக்கு இன்ஸ்டாகிராமில் வேணால் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் சொல்கிறேன் என்ன பண்ணலான்றதும் சொல்கிறேன். கமிஷன் ஒர்க்கு கிடைக்கிறது அப்படின்றது அப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து, நம்மளோட ப்ரெசன்டேஷன் பொறுத்து தான் ஒர்க்கு வரும். நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் சுமாராக பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது கொஞ்சம் இதுவும் ஏன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படி எதிர்ப்பு, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமராக வந்து நீங்கள் அதை அந்த அந்த ஆங்கிலிருந்து யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து, நீங்கள் ஒரு பெயிண்டிங்கை வாங்குவீங்க சொல்லுங்கள், அந்த மாதிரி இருந்து அந்த ஆங்கிள் யோசிச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இதாகும். நெக்ஸ்ட்டு ஷேடிங் சூப்பராக ஜ, தேங்க்யூ தேங்க்யூ ஜஸ்மீர். ஷேடிங் அதான் நீ நல்லா பண்ணுறிய, அப்புறம் என்ன பண்ண போட்டு கிளப்பிட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்க. நான் இதில் தான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்ஸில் தான் சில ஃபோட்டோ தான் பார்த்துட்டு அவங்க போட்டிருந்தேன், எனக்கு லைக் போட்டிருந்தேன், மற்றது அதையும் பார்க்கல. தேங்க்ஸ் நாரி ஜஷ்மே ஃபேஸ்புக் ஐடி. ரெட் கலர் அஸ்வின் ஆர்ட், ரெட் கலர் அஸ்வின் ஆர்ட், என்ன ரெட் கலர் ஓகே. இப்போது அந்த கார்னரு எல்லோ ஷேட்லேயே ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் ஷேட் ஆகுது, ஸோ அதனால் எல்லோ கொடுத்துடலாம், எல்லோ கிடையாது ப்ரௌனு, திருப்பி அதான் சொல்கிறேன். போதும், நமக்கு வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சுட்டே நம்ம பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணுற தப்புக்களை வந்து கரெக்ட் பண்ணிங்கனாலே வந்து நமக்கு வந்து பென்சில் ட்ராயிங் நார்மல் பென்சிலில் ரொம்ப சூப்பராகவே ட்ராயிங் பண்ண முடியும். ஸோ என்னோடய பழைய புதுசாக வரவங்க கொஞ்சம் நம்மளுடைய பழைய ட்ராயிங்ஸு எந்த சேனல் போனாலும் சரி, என் சேனல் இல்லை யார் சேனலுக்கு போனீங்கனாலும் அவங்களுடைய ஒர்க்ஸை கொஞ்சம் பாருங்கள், அவங்களுடைய பழைய ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் வீடியோஸ் போங்க, அவங்களோட சேனல் போங்க, அவங்களோட வீடியோஸ் போங்க, அவங்களோட வீடியோஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதில் என்ன தேவை உங்களுக்கு, வீடியோஸ் இல்லாத வீடியோ இருக்கா அப்படின்ட்டு தேடி பாருங்கள், உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை தேடுங்க, இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. இது எந்த பேப்பரானு குமார், அருண் பஞ்சமி வெல்கம். இது நார்மல் ஸ்கெட்ச் புக் பேப்பரானு, 130 GSM நார்மல் ஸ்கெட்ச் புக் பேப்பர், நாட் பிராண்டட் எனிதிங் எல்ஸ். கிளாஸ்மேட் ஐ ஆம் ஷோயிங் ஓன்லி ஃபார் ஹவு டு ட்ரா வித் தி பேசிக் மெட்டீரியல்ஸ், ஃபுல் ஆஃப் பேசிக் மெட்டீரியல்ஸ், ஹவு கேன் வி ட்ரா அண்ட் கலர் தி பேசிக் வித் பேசிக் ஸ்கெட்ச் ஓகே. ஜாஸ்மிதா தான் எஃப் பில ரெட் கலர் இன் டாம்ஸ் கலர் பென்சில், கால் மீ தர்ஷன் ஓகே. அண்ணா ஓகே, எந்தெந்த பேப்பர் யூஸ் பண்ணலாம் கலர் பென்சிலுக்கு சொல்லுங்கண்ணா. ஹரிபிரபு, நான் இப்போதைக்கு இந்த இதை பற்றி நம்ம பார்க்கலாம், நான் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வீடியோ நான் தனியாக போட போகிறேன், ஸோ நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் கலருக்கு நான் தனியாகவே போட்டிருக்கேன், ஸோ வாட்டர் கலருக்கு வேணும்னாலும் நீங்கள் வாட்டர் கலருக்கும் நான் மெட்டீரியல்ஸ் அதுவும் திருப்பி திருப்பி அதே தான் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த வாட்டர் கலர் பண்ணும்போதும். ஸோ எல்லோரும் எல்லா ஒரு சேனலுக்கு போகிறீங்க, பட் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஒரு கிளான்ஸ். இப்படி தான் பால் பாயிண்ட் பென்னை பற்றி டுட்டோரியல் வேணும், பால் பாயிண்ட் எப்படி பண்ணுறது, கிட்டத்தட்ட நான்லாம் பால் பாயிண்ட் பென்னு காஃபியில் பண்ணுறது கோலப்படியில் பண்ணுறதுன்னு வந்து ஒரு இயருக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம எந்த சேனல் போனாலும் சரி நம்ம சேனல்லையுமே இருக்கிறது, நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு நம்மகிட்ட வந்து திருப்பியும் அதே தான் கேட்குறாங்க, அதே க்வெஸ்சன்ஸ் தான் திருப்பி திருப்பி வருது. நான் இப்போ தான் இந்த ரீசன்ட் டைமில் இந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்களே சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஆங்கிள் மாற்றி வாட்டர் கலருக்குள்ளே கொஞ்சம் போனேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 80-90 வீடியோஸ்க்கு மேலே ஃபுல்லாக கலர் பென்சில் வீடியோ தான் இருக்குது, நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அதே தான் திருப்பி ஆரஞ்சு தான் ஷேட் பண்ணியிருக்கேன்.
ஹோஸ்க்கு இப்போ மேக்ஸிமம் கலர்ஸ் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐ ஃபினிஷ் பண்ணலாம். இந்த ஐ மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம இந்த லைஃபை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு மீதியே கண்டினியூ பண்ணலாம். இந்த ஐயும் பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குது, கிராஸ் ஆங்கிளில் தான். ஸோ ரெண்டுமே ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே ரெண்டு ஐஸும் மேலே பார்த்த மாதிரி இருக்கனால அதோட ஐரிஸ் பீப்புள் எல்லாமே இதாக இருக்கும். பவானி ஆர்ட்ஸ், ஐ எம் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட் ஓன்லி. ஓகே பரணி, ஐ கெஸ் ஸோ. எக்ஸ்பிளைன் தி மிஸ்டேக். மிஸ்டேக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, மிஸ்டேக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் மற்றவங்க அது மற்றவங்க சொல்கிற வரைக்குமே நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை, நீங்களே உங்கள் அனலைஸ் பண்ணலாமே. மேக்ஸிமம் நம்மளுடைய ட்ராயிங்கில் என்ன மிஸ்டேக்ஸுன்றது நீங்கள் பார்த்தா தெரியாதா உங்களுக்கு, சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருமே தப்பு அதை தான் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் லேர்ன் பண்ணதும் அப்படி தான் லேர்ன் பண்ணேன். நம்மளோட மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்மளுடைய ட்ராயிங்ஸை ஃபுல்லாகவே நானே கற்றுக்கிட்டது தான். ஆனால் நான் மிஸ்டேக்ஸ் அதிகமாக பார்க்குறதுனாலே என்னவோ நம்ம கொஞ்சம் அதை ஈஸியாக குயிக்காக எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியுது. ஸோ அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது பண்ணுறதுன்ட்டு ஒவ்வொருக்கு ட்ராயிங்க்கும் ஒரு ட்ராயிங், அதாவது ஃபஸ்ட் ட்ராயிங் என்ன பண்ணுறமோ அடுத்த ட்ராயிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கு அடுத்தது அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ட்ராயிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் இதை அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புகிறேன்றீங்க. ஓகே அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறேன் நான், பார்த்தா தான் தெரியும் என்ன லெவல் இருக்கீங்க என்னன்ட்டு, பிகினராகன்ட்டு. ஸோ பிளாக் இப்போ நல்லா கார்னர் டாப் ஐ ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும் ஐரிஸு. பீப்புளோட ஹோல் வந்து இதில் தெரியாது, விசிபிள் ஆகலை. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். விட்டலான்றத விட அதில் தெரியல, அதனால தான் வேற ஒன்றும் இல்லை. ஐ ஆங்கிள் எப்போ பண்ணிங்கனாலும் ஐஸ் பற்றி தனியாகவே நம்ம வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு தனியாகவே ஒவ்வொரு ஐஸும் என்ன ஆங்கிளில் பார்க்கலாம் என்ன இது எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போது இந்த ட்ராயிங்க்கு என்ன ஐ இருக்கோ அதை நான் பண்ணுறேன். எயிட் ஸ்டாண்டர்ட், ஓகே பர்னி படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஓகே ட்ராயிங்கும் சைடில் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆஷிஷ் சரோத்தர், ஆஷிஷ் ஹாய் ஆஷிஷ். ஸோ திருப்பி அதே தான், ஐஸ் இந்த பக்கம் பண்ணும்போது அதே, கொஞ்சம் கீழே ஒயிட் கேப் விட்டுட்டு ஷேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு கேப் விட மாட்டேங்கிறீங்க, மெசேஜஸ் போயிட்டே இருக்கிறதுல நீங்கள் கவனிக்கிறதுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோஸ் முடிஞ்சப்புறம் பார்த்தா ஒரே இந்த மாதிரி மெசேஜஸ் தான் இருக்கும், லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இந்த ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்ஸ் பற்றி ஏதாவது கேளுங்க, பேசலாம். ஸோ ஐக்கு டாப் இருக்கிறது அதே ஷேடிங்கில் ப்ரௌன் தான் பண்ணுறேன், கொஞ்சம் பிங்க் ஷேடில் இருக்கிறனால நம்ம பிங்க் ஆட் பண்ணிக்கலாம், லைட் ஸ்கின் டோன் கலரு, இந்த மாதிரி பீச் கலர் ஆட் பண்ணலாம். எங்கேயுமே கலர் பென்சில்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணணும், அதுதான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறது. கலர் பென்சில் ஷேடிங்கில் தப்பு பண்ணுறதே அதுதான், எல்லோரும் நீங்கள் தப்பு டிப்ஸு எல்லாம் எது கேட்டாலும் அதுதான். அதுக்கு நீங்கள் என்னோடய ட்ராயிங் பார்த்தீங்கன்னா நிவின் பாலியோடதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பேன்றது அந்த வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் பண்ண முடியும், பட் அதுக்கு உண்டான டைம் கொடுக்கணும் அவ்வளோதான். இப்போ எங்கள் ஐக்கு மேலே பார்த்தீங்கன்னா டார்க் ஷேடில் தான் இருக்குது கொஞ்சம், அவர் ஏன்னா மேலே அண்ணாந்து பார்க்கும்போது அதோடய கீழ் கா இதில் வந்து ஷேட்ஸ் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ நம்ம டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே அப்படியே கொண்டு போயிடலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர் ப்ரௌன் தான்.
இதுதான்ப்பா பீச் கலர், ஸ்கின் டோன் கலர் இந்த மாதிரி இருக்கும். அதில் டாம்ஸ் கலர் செட்டில் இருக்கும், நீங்கள் பாருங்கள் தெரியும். இதை பற்றியே சத்தியமாக தெரியாதுன்னு போடுறீங்க, அப்புறம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எப்படி ப்ரோ? அதை தான் சொல்கிறது, நான் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஸ்டெடியாகுங்க, அப்புறம் எது வேணாலும் பண்ணலாம். ஹரி பிரபா என்ன பண்ணுறீங்க? நான் கேட்க மறந்துட்டேன், அன்றைக்கி முன்னே சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் மறந்துட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு தடவை, என்ன பண்ணுறீங்க ஹரி பிரபு சென்னையில்? நாளைக்கு சேம் டைம் 7 o'clock ப்ரோ, தில்லை ஆர்ட்ஸ் சேம் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கேயும் ஐக்கு மேலே அதே தான், ப்ரௌன் தான் ஆட் பண்ணுறேன். நான் காலேஜ் மதுரை தான், நான் கதுரை மதுரையா? ஓகே 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 ஹரி பிரபு, ஹரி பிரபு. அப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம போட்ட ஸ்கின் டோன் வீடியோவில் பார்க்கலையா? அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கேன்ல. இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஐக்கு ஒட்டி இருக்கிற கலர்ஸ் வந்து ப்ரௌன் கலர், நல்ல டார்க் ஷேடாக இருக்குது. ஸோ அதை நம்ம இதுலேயும் ஷேட் பண்ணிடலாம். டார்க் பண்ணியிருக்கேன், ஒரே கலராக நான் பண்ண மாட்டேன், திருப்பியும் அதில் கலர்ஸ் ஆட் பண்ணணும், அப்போ தான் கலர்ஸ் டோன் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வெளியே வரும். கலர் பென்சில் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக பண்ணணும், அதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ட்ராயிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். பார்க்கல பார்க்கலன்னா ஹரி பிரபு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கின் டோன் நான் ஒரு நோஸ் வச்சு பண்ணியிருப்பேன், ஸோ அதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இடையிலையும் எந்த லைவ் வரல. டைம் ஆச்சுன்னா கிளம்பலாம், கிளம்புங்க அஸ்வின், போங்க போய் சாப்பிட்டு படுத்துங்க, ஓடுங்க. ஃபோர்த்து தானே படிக்கிறீங்க அஸ்வின்? ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா? திருப்பி நான் அதில் ரெட் ஆட் பண்ணுறேன், திருப்பி ஐப்ரோக்கு மேலே இருக்கிற ஐலாஷஸ்லாம் பிளாக்ல ஆட் பண்ணுறேன். ஃபிஃப்த், ஓகே ஓகே அஸ்வின், போங்க ஓடுங்க, சாப்பாடு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்கள் 8:30 ஆயிடுச்சா, டைமிங் மிஸ் ஆகு. ஹரி பிரபு நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 6 o'clock தான் எல்லா லைவும் பண்ணிகிட்ருந்தோம், இப்போ தான் இந்த ஒரு இன்றைக்கி தான் 7 o'clock மாற்றினேன், இனிமேல் 7 o'clock வருவோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், கொஞ்சம் நெட் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.